அத்தியாயம் 62. டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க எல்லோரும். அந்த டைட்டானிக் படம் அப்போ பார்த்ததுலேருந்தே அப்போ எனக்கு என்னென்னா, அந்த மாதிரி கப்பலில் ஏறி கடலில் ஏதாவது பயணம் போகணும் ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கெல்லாம் ரொம்ப ஆசை. தொடர்ச்சியாக ஒரு நாலு நாளாவது சேர்ந்தாப்பில் கப்பலில் போகிற மாதிரி ஒரு பயணம் அப்படி எங்கேயாவது போகணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். எங்கள் பசங்கக்கிட்ட பேசுகிறப்பவும் இதை பற்றி நான் நிறைய சொல்லுவேன். காரணம், உதயா, கிருத்திகா, இல்லை செந்து, மாப்பிள்ளை இவங்கெல்லாம் என்னென்னா, அந்த கப்பல் கப்பலில் அவங்கவுங்க தம்பதி தம்பதியாக அவங்க வயசு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை சில இடங்களுக்கு வந்து கப்பலில் வந்து இந்த மாதிரி பயணம்லாம் நிறைய போயிட்டு வந்திருக்காங்க. அப்போது வந்து எங்கள் பையன் உதயா சொல்லிச்சு, அம்மா நீ எங்களோட வாமா, நீயும் அப்பாவும் சேர்ந்து ஒரு வாரம் கப்பலில் தங்குற மாதிரி ஒரு பிளான் போட்டுக்கோங்க, அப்போது நம்ம எல்லோரும் சேர்ந்து போவோம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உதயா சொல்லிச்சு. ஆனால் ஒவ்வொரு தடவும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வரவே முடியல. அவங்க தொடர்ச்சியாக ஒரு வாரம் 10 நாள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது இந்த மாதிரி வெளியூரில் வெளிநாட்டில் வந்து தங்கவே முடியாதபடி அவங்களுக்கு வேலை இருக்கும், நிகழ்ச்சிகள் இருக்கும், இல்லை மீட்டிங் இருக்கும். இதனால் எங்களால் வந்து இப்படி கிளம்ப முடியாமலேயே போயிட்டே இருந்தது. ஆனால் இந்த தரம் வந்து என்னென்னா, செந்துவோட ரெட்டை குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க நலன், நிலானி, அப்புறம் உதயாவோட குழந்தைங்கள் வந்து இன்பா, தன்மையா அப்படின்னு சொல்லிட்டு நாலு குழந்தைங்களையும் கூட்டிட்டு கப்பல் பயணத்துக்கு வந்து அவங்க வந்து ஒரு பிளான் பண்ணாங்க. சரி, சின்ன குழந்தைங்க வந்து நாலுமே போகுது, அதுவும் கப்பலில் போகுது, ஓடு ஓடுன்னு அங்கங்கே ஓடி விளையாடும், அதனால் கூடவே வந்து நாமளும் சேர்ந்து போவோம் ஒரு அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் தங்க ஜெயந்தியும் அப்புறம் கிருத்திகா அம்மா கூட நானும் வரேன், நாங்கள் அவங்களும் வந்து நாங்கள் எல்லாருமே போகிறதா ஒரு பிளான் போட்டுக்கிட்டோம். எங்களுக்கும் கப்பலில் பயணம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, தவிர சின்ன குழந்தைங்களையும் கூடவே இருந்துட்டு பார்த்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு நாங்கள் நினச்சோம். இடையில் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் லண்டன் கிளம்புற தேதியும் வந்துடுச்சு. அதனால் லண்டன் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்து செக்கப்பெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து கப்பலில் போய் ஏறுறதா ஒரு பிளான். எங்கள் வீட்டுக்காரங்களை வந்து கூப்பிட்டா, லண்டனுக்கு போயிட்டு வர்றதுக்கே ஒரு வாரம் ஆகிடும், அதுக்கப்புறம் கப்பலில் பயணமெல்லாம் என்னால் முடியாது, அப்புறம் மொத்தமாக 15 நாளைக்கு மேலே ஆகிடும், இங்கே நான் கலந்துக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது துர்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. சரின்னு நாங்களே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டோம். ஆனால் நாங்கள் கிளம்பலான்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் பாருங்கள், எங்கள் வீட்டுக்காரங்க உடம்பு சரியில்லாமல் ஏதோ கடுமையாக தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் போய் ஒரு ஸ்கேன் எல்லாம் பண்ணுற அளவுக்கு அது பிரச்சனையாக போச்சு. உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயாவது வெளியூர் வேணால் போயிட்டு வாங்க அப்படின்னு டாக்டர் தனியாச்சலமே வந்து சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வற்புறுத்தின்னு இருந்தோம். ஆனால் இப்போ டாக்டரே வந்து சரி எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்காரங்க மனசு மாதிரி சரி நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் எங்கள் கப்பல் பயணத்தில் எங்களோட வந்து எங்கள் வீட்டுக்காரங்களும் சேர்ந்துக்கிட்டாங்க. வர்றப்போ வந்து முதல்ல அவங்க மனசே இல்லாமல் தான் அப்படியே எங்களோட சரி கூடவே வரலாம் அப்படின்ட்டு வந்தாங்க. ஆனால் இந்த சமீப காலமாக இவங்க இத்தனை சந்தோஷமாக இவ்வளோ கலகலன்னு இருந்து நான் பார்த்ததே இல்லை எங்கள் வீட்டுக்காரங்க. அந்தளவுக்கு இந்த கப்பலுக்கு போன இந்த ட்ரிப்பில் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க அவ்வளோ கலகலப்பாக இருந்தாங்க. முகமெல்லாம் அப்படி தேஜஸாக அப்படி மலர்ந்து போயிருந்துச்சு. தலைவலியெல்லாம் போன இடம் கூட தெரியல. புது புது இடங்கள், அங்கே கொட்டி கிடக்கக்கூடிய நல்ல இயற்கை அழகு, அதெல்லாம் நம்மளை எவ்வளோ உற்சாகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயணம் எனக்கு வந்து ஒரு கண் முன்னால் ஒரு உதாரணம்னு வச்சுக்காங்க. நாங்கள் ரெண்டு பேர், அப்புறம் உதயா, கிருத்திகா, அப்புறம் செந்து, மாப்பிள்ளை, அப்புறம் உதயாவோட ஃப்ரெண்டு வந்து வெங்கட், அவங்க ஒய்ஃபு மகேஷ், அவங்க ஒய்ஃபு, இன்னும் கூட உதயாவோட ஃப்ரெண்ட்ஸு அவங்கவுங்க வீட்டுக்காரங்க, அப்புறம் சசி, கார்த்திக் அவங்கவுங்க ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்க, என் தங்கச்சி ஜெயந்தி, கிருத்திகாவோட அண்ணன் கிரீஷ், அவங்க அம்மா ஜோதி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 32 பேர் போல கப்பலில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பயணம் போனோம். இதில் நானும் எங்கள் வீட்டுக்காரங்க மட்டும் சென்னையிலேருந்து 7ஆம் தேதி கிளம்பி லண்டன் போயிட்டு ஹாஸ்பிட்டல் போய் செக்கப்பெல்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து 12ஆம் தேதி கிளம்பி அப்படியே கப்பலில் ஏறுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, லண்டன்லேருந்து அப்படியே போயிட்டோம்.
லண்டன்லேருந்து ஒரு மணி நேரம் தான் அங்கே போகிறது. மற்றவங்க எல்லாம் என்னென்னா நேராக சென்னையிலேருந்தே, அதுக்கு முந்தின நாள் நாங்கள் கப்பல் ஏறுறதுக்கு முந்தின நாள் 11ஆம் தேதி ஃப்ளைட்டில் கிளம்பி ஆம்ஸ்டர்டாம் வந்துட்டாங்க. உதயா, கிருத்திகா அப்புறம் செந்து மாப்பிள்ள ஏற்கனவே வந்து ஒரு சில கப்பல் பயணம்லாம் போய் அந்த அனுபவம் இருந்ததுனால இந்த முறை வந்து புதுசாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சம்மந்தமில்லாமல் நார்வேயை ஒட்டின ஒரு கடல் பகுதியில் பயணிக்கிற மாதிரி ஒரு கப்பல் பயணத்தை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. டைட்டானிக் மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கப்பல் அது. வசதிகளோடு இருந்த அந்த கப்பலுக்கு ராயல் கரீபியன் க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். கிட்டத்தட்ட ஒரு 3000 பயணிகள் அதில் வந்து பயணம் செய்யலாமா. தவிர கப்பல் ஊழியர்கள் மட்டுமே 900 பேர். பயணிகளாக நாங்கள் வந்து 2000 பேர் இருந்தோம். கப்பல் 12ஆம் தேதி கரெக்டாக சொன்ன மாதிரி சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்பிடுச்சு. அப்படியே டைட்டானிக் படத்தோட அந்த முதல் சீனில் பார்ப்போம்ல ஒரு சீன், அந்த மாதிரி கப்பலுக்குள்ளே ஏறுற மாதிரி எனக்குள்ளே ஒரு ஃபீலிங். ஆனால் பல ப்ராக்டிக்கல் விஷயங்கள் என் கற்பனையை வந்து அடிக்கடி களைச்சி விட்டுருச்சு. தீவிரவாதம் தலை தூக்கி இருக்கக்கூடிய இந்த தினங்களில் வந்து கப்பலில் வந்து அபாயகரமான பொருளோ அபாயகரமான நபரோ யாரும் ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கப்பலில் ஏறுற இடங்களில் வரிசையாக பயங்கர செக்யூரிட்டி, அப்படி பயங்கர செக்கப்பு. கப்பலுக்குள்ளே ஒரு த்ரில்லோடு தான் நாங்கள்லாம் நுழைஞ்சோம். அடேங்கப்பா, எத்தனை மாடிகள்! எங்கள் ரூமை திறந்து பார்த்தோம், நல்ல பெரிய ரூம் அது. எல்லா ரூமுக்குமே அந்த கடலோட வியூ வந்து நல்லா தெரிகிற மாதிரி ஒரு பால்கனி இருந்தது. என்ன, எங்களுக்கு வந்து 10வது மாடி, செந்துவுக்கு 9வது மாடி, உதயாவுக்கும் 10வது மாடி தான். ஆளுக்கு ஒரு திசையில் ஆனால் ரூமு இந்த மாதிரி தந்திருந்தாங்க. 4வது மாடி வந்து அங்கே தான் டைனிங் ஹால் எல்லாம். ஒரே நேரத்தில் ஒரு 1000 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பிரம்மாண்டமான ஒரு டைனிங் ஹால். டைனிங் ஹாலுக்கு முழுக்க அப்படியே வட்ட வட்டமாக வரிசையாக டைனிங் டேபிள். பசிக்குதேன்னு நம்ம எந்த டேபிள்லையும் போய் நம்ம பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்றலாம் முடியாது. நமக்குன்னு டேபிள் ஒதுக்கியிருக்காங்க. நாம் அந்த பயணம் முழுக்க அந்த டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். 11வது மாடியில் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுப்பாங்க. காலையில் 7 மணிலேருந்து 10:30 மணி வரைக்குமே பிரேக்ஃபாஸ்ட்டு கிடைக்கும். எங்கள் குடும்பத்தில் 4 11 குழந்தைங்களாச்சே, தவிர வந்திருந்த உதயா ஃப்ரெண்ட்ஸ் தம்பதிகள் குடும்பத்துலேயும் சின்ன சின்ன குழந்தைகள் அதிகம். அதனால அறக்க பறக்க கிளம்பி அதுங்களையெல்லாம் சாப்பிட கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே சில நாளில் சாப்பாடு டைமே முடிஞ்சு போயிடும். ஆனால் அப்போவும் கூட சாப்பாடு கிடைக்காது அப்படின்னுலாம் கவலை கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு மாடியிலையுமே சாப்பாட்டுக்குன்னு சின்ன சின்ன கவுண்டர் இருக்கும். அது காஃபி கிடைக்கும், அதில் டீ, ப்ரெட்டு, ஸ்நாக்ஸு எல்லாமே சுட சுட 24 மணி நேரமே அதெல்லாம் கிடச்சிட்டே இருக்கும். அங்கேயும் நாம் வேணுங்கிறது எடுத்துக்கலாம். அதை வச்சு தான் பல நாள் வந்து நான் இந்த குழந்தைங்கள வச்சு சமாளிச்சுருக்கேன். தவிர நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, எப்போவுமே நான் எங்கே போனாலும் கையில் வந்து ஒரு எலக்ட்ரிக் குக்கர் எடுத்துப்பேன். எலக்ட்ரிக் குக்கரு, கொஞ்சம் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு கையில் எப்போவும் எடுத்துகிட்டு போவேன். எந்த ஊர் எந்த நாடுக்கு போனாலும் அதை வச்சும் பல நேரம் வந்து நான் இந்த குழந்தைங்களுக்காக சமாளிச்சுட்டேன். பருப்பு பொடி, ஊறுகாய், புளிக்காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்துக்கு ஒரு சில விஷயங்களை கையில் கொண்டு போயிட்டதுனால அதை போட்டுக்கிட்டும் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அந்த கப்பல் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன மீட்டிங் வச்சாங்க. வச்சு கேப்டன் எங்கள் அத்தனை பேரோடவும் பேசினாங்க. ஒரு வெல்கம் ஸ்பீச். கப்பலில் என்னென்ன வசதி இருக்குது, ஒரு ஆபத்துனா என்னென்ன பாதுகாப்பு பண்ணப்பட்டிருக்கு இந்த கப்பலில், அதை எப்படி உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம ஃப்ளைட்லாம் டேக் ஆஃப் ஆகிறப்போ ஏர் ஹோஸ்டஸ் விளக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளக்குனாங்க. கப்பலில் நிறைய விஷயங்கள், நிறைய வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எங்களுக்கு வந்து அது பார்க்க பார்க்க புரிஞ்சது. நீச்சல் குளம் இருந்துச்சு, ஸ்டீம் பாத் இருந்துச்சு, குழந்தைங்களுக்கு ப்ளே ஏரியா இருந்தது, கேசினோ இருந்தது, சினிமா தியேட்டர் இருந்தது, அப்புறம் டான்ஸ் ஆடுற இடம், ஜிம்மு, அப்புறம் 24 மணி நேரத்தில் எப்போ எங்கே வேணாலும் இதில் யார் வேணாலும் போகலாம். அங்கே அத்தனை பேரையுமே ஒன்றா பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வந்து ஏன் இந்தியர்களே கூட இந்த கப்பலில் வேறு யாரும் இல்லை, நாங்கள் மட்டும்தான் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது. ஏன்னா நார்வே சம்மந்தப்பட்ட கப்பல் அப்படிங்கிறதுனால வேறு யாரும் தமிழர்கள் அந்த சமயம் வரல அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நார்வே பகுதி ஒட்டி வந்ததுனால முழுக்க முழுக்க ஐரோப்பியர்கள், கொஞ்சம் அமெரிக்கர்கள், அப்புறம் கொஞ்சம் ஜப்பானியர்கள், அப்புறம் கொஞ்சம் சீனர்களும் இருந்தாங்க. இவங்களோட நாங்கள் ஒரு 32 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க. கேப்டன் வந்து பேசுனதை கேட்டு முடிச்சுட்டு நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தால் அந்த நைட்டு 10:30 மணிக்கு கூட அப்படியே ஜெகஜோதியாக சூரிய வெளிச்சம் பளிச்சுன்னு இருக்குது. அங்கே தூங்குங்க, நள்ளிரவு ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே. எங்கே தூங்குறது, மத்தியானம் மாதிரி வெளிச்சம் இருக்கப்போ எங்கே போய் தூங்குறது நாங்கள்?
எனக்கு இந்த மாதிரி பகல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ராத்திரி அப்படியெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக வேடிக்கையாக இருந்துச்சு. எங்கள் கப்பலில் நார்வேயோட வடகிழக்கில் கடற்கரையை ஒட்டியே அப்படி பயணம் போச்சு. ஒரு மொத்தத்துக்கு ஒரு 7 நாள் அந்த பயணம். இதில் வந்து ஆம்ஸ்டர்டாமில் இருந்து கிளம்பி மறுபடியும் ஒரு வாரத்தில் திரும்பவுமே ஆம்ஸ்டர்டாம் வந்து சேர்ற மாதிரி ஒரு கப்பல் பயணம். இடையில் வந்து அல்சன்ட், கைரேஞ்சர், ஓல்டன், பர்கன்னு 4 ஊர்கள் வரும். 4 ஊர்கள்லேயுமே கப்பலை நிறுத்தி அந்த ஊரை போய் நாங்கள் பார்த்துட்டு வர்றதா ஒரு பிளான் இருந்தது. நான் வந்து அங்கே வரும்போது கட்டியிருந்தவங்கள சேலை, நம்ம டீமில் தமிழ்நாட்டுக்காரங்க கட்டியிருந்த அந்த சேலையை பார்த்துட்டு ஐரோப்பியர்கள் வந்து வாவ் நைஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆச்சரியமாக பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய சேலையை நாங்கள் எப்படி உடம்புல சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியம். பயணிகளில் தான் இந்தியர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரும் இல்லையே தவிர, கப்பல் ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களும் நிறைய பேர் தமிழர்கள் இருந்தது. பார்க்குறப்போ அப்படி ஆச்சரியமாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதுலேயும் நம்ம தஞ்சை, திருச்சி, திருநெல்வேலி, மதுரை அப்படின்னு சொல்லிட்டு பல ஊர்களில் இருந்து கப்பலில் வந்து அங்கே அந்த கப்பலில் வேலை பார்த்தாங்க. மேனேஜர் இருந்தாங்க, இன்ஜினியராக இருந்தாங்க, என் கிச்சன் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி தமிழர்கள் அந்த கப்பலில் வேலை பார்த்தாங்க. எங்கள் வீட்டுக்காரங்களை பார்த்த உடனே எல்லோரும் ஆசையாக ஓடியே வந்துட்டாங்க பேசுகிறதுக்கு. சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குஷி அவங்களுக்கு. கூட நின்று ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க. அங்கே வந்து மேனேஜராக இருந்தவர் ஒரு பொள்ளாச்சி சேர்ந்த பிரபு அப்படிங்கிறவர். குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக ஸ்பெஷலாக என்ன கேட்டாலுமே அவர் வந்து கொடுத்து அனுப்புவார். சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி சாதத்தை 2 நேரமுமே கொடுத்தாரு. கப்பலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து விதவிதமாக ரொட்டி தான் இருக்கும். எப்பா அந்த ரொட்டிலேயே எத்தனை விதம், முட்டை, கார்ன்ஃப்ளேக்ஸு, சீஸு, ஜூஸு, பிரெட் டோஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட வச்சு சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும். நம்ம வீட்டு பசங்களா அது என்ன பண்ணோம்னா, வீட்டில் இட்லி மம்மு சாப்பிடுதோ இல்லையோ, வெளியூர் வந்த உடனே தான் எனக்கு இட்லி மம்மு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்காலும் கப்பலில் வந்து அழுவுது. கூடவே தான் என் குக்கர் இருக்கே, அதனால் லண்டன்லேருந்து கிளம்புறப்பவே ரசத்துக்கான பொடியை நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். குளிர் பிரதேசம் இல்லையா, அதனால் அந்த மாதிரி ரசம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுக்காக. தவிர ஒரு வாரம் தானே, அதனால் கெடாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். நான் கப்பலில் இருந்த வரைக்கும் தினமும் சாப்பிட்ற கிளம்புறப்போ நல்லா சூடாக தண்ணி வாங்கி இந்த பேஸ்ட்டு ரசம் பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு அப்படியே அந்த தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுவேன். அப்படியே கம கம கமன்னு ரசம் தயாராகிடும். அந்த ரசம் புளிக்காய்ச்சல் எல்லாம் வச்சு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ட ஒரு நிறைவுக்கும் வந்துடுவோம். எங்கள் வீட்டுக்காரங்களும் இதை தான், நான் செஞ்சதை தான் விரும்பி சாப்பிட்டாங்க. மொதல் நாள் இப்படி ஜாலியாக தான் இருந்தோம். 2வது நாள் ராத்திரி தான் ஆரம்பித்தது அந்த ஒரு ஆபத்து. ஆபத்துனா அப்படியே ஒரு மாபெரும் புயல் வந்து கப்பலை தாக்குச்சு. ஐயோ, புயலாக அது ஊழிக்காற்று மாதிரி அடித்தது. அந்த கப்பல்லேருந்து நாங்கள்லாம் உயிரோடு திரும்புவோமா, திரும்பி போய் வீடு சேருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கலங்க வச்சது அந்த புயல். என்ன நடந்துச்சு, எப்படி நாங்கள்லாம் காப்பாற்றப்பட்டோம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் நான் சொல்கிறேன். வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்.